Hi students, நம்ம இந்த வீடியோல அல்ஜிப்ரால இருந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்க்க போறோம் கிளாஸ் 10 க்கு. இந்த மாதிரி நிறைய அல்ஜிப்ராவோட वीडियोस வந்து நம்மளோட சேனல்ல அவேலபிளா இருக்கு. 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் அதோட பிளேலிஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சேவ் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் அத பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட अदर சேனல்லான கல்விக்கன் TN சிலபஸ்ல உங்களோட எல்லா சப்ஜெக்ட்டோட वीडियोसும் அவேலபிளா இருக்கு. சோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இதல வந்து 5 மார்க்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சிம்பிளிஃபை b squared plus 3b minus 28 by so இதுல வந்து மூணு நாலுமே quadratic equation தான், எல்லாமே square terms ல இருக்கு. question வந்து division ல இருக்கு. so division ல இருக்க sum first வந்து multiplication ல convert பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் sum proceed பண்ணுங்க. so b squared plus 3b minus 28 by b squared plus 4b plus 4 இத multiply change பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டாவது term வந்து reciprocal மாறிடும், first term மாறாது. So second term ல இருக்க denominator வந்து numerator ஆகும், numerator இந்த மாதிரி denominator ஆகும். first step ல எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ இவங்க எல்லாரையும் நம்ம factorize பண்ண போறோம். நாலத்தையும் தனித்தனியா factorize பண்ணி எடுத்து எழுதிட்டா போதும். இப்போ இங்க first term நாலையுமே நான் factorize பண்ணி காட்டுறேன். first term பாருங்க, இங்க b squared plus 3b minus 28 னு இருக்கு. ரொம்ப ஈஸி. நீங்க ஒவ்வொன்னுத்துக்கும் splitting the middle term போட்டு எழுதுறத விட இந்த ஷார்ட்கட்ல போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட்டா கிடைச்சிரும். இப்போ பாருங்க, first 1 இருக்கா, 1 ஐயும் இந்த 28 மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ மைனஸ் 28 வரணும். மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 28 வரணும். மைனஸ்னா சப்ட்ராக்ட் பண்ணால் 3 வரணும்னு யோசிங்க. இங்கே மைனஸ் நம்பர் வந்தால் சப்ட்ராக்ட் பண்ணா அப்படின்னு யோசிங்க எப்போவுமே. ஸோ நமக்கு தெரியும் 7 4s are 28 னு. 7 ஐயும் 4 ஐயும் மைனஸ் பண்ணால் 3 வரும், ஆனால் பிளஸ் 3 வரணும். அப்போ இருக்கிற இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பரோ அதுக்கு ப்ளஸ் போட்டு இதுக்கு மைனஸ் போடுங்க. இந்த சென்டரில் இருக்க நம்பருக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அந்த சிம்பிளை இந்த ரெண்டு நம்பரோட பெரிய நம்பருக்கு போடணும் அப்படின்றது தான் ரூல். ஸோ இங்கே ப்ளஸ் 3. ஸோ இது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணால் சப்ராக்ட் ஆகி ப்ளஸ் 3 வருது, மல்டிபிள் பண்ணால் 28 வருது. அப்போ இதுதான் நம்மளோட கரெக்டான ஃபேக்டர்ஸ். நம்ம இதை மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணியும் நீங்கள் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இல்லை ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே 1 தானே இருக்குது. இந்த நம்பரை 1 டிவைட் பண்ணால் எந்த வேல்யூவும் மாறாது. அதனால் என்ன பண்ணிடுங்கன்னா, இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஆல்ஃபாபெட் என்னன்னு பாருங்கள், பி. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பி போடுங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பி போடுங்க. அப்போ பி ப்ளஸ் 7, பி மைனஸ் 4 இதுதான் உங்களோட கரெக்டான ஃபேக்டர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழே b ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4 அப்படின்னு இருக்கு. ஸோ மல்டிபிள் பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணாலும் ப்ளஸ் 4 வரணும். ரொம்ப ஈஸி. ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 2 2s are 4. ஆட் பண்ணாலும் 4 வரும், மல்டிபிள் பண்ணாலும் 4 வரும். ஸோ இங்கேயும் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 தான் இருக்குது. ஸோ 1 டிவைட் பண்ணுறதுனால எந்த சேஞ்சஸும் ஆகாது. இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஆல்ஃபபெட் பி. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பி, இதுக்கு முன்னாடி ஒரு பி. அப்போ பி ப்ளஸ் 2 பி ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அதான் உங்களோட கரெக்டான ஃபேக்டர்ஸ். அடுத்து மேலே பாருங்கள், b ஸ்கொயர்ட் மைனஸ் 5b மைனஸ் 14 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 14 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் 5 வரணும். ஸோ 7 2s are 14 கிடைக்கும் கரெக்டாக. மைனஸ் 14 வரணும், மைனஸ் 5 வரணும். பிக் நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் மைனஸ் 5 கிடைக்கும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் வரும். இங்கே நடுவில் மைனஸ் 5 வேணுன்றதுனால பிக் நம்பருக்கு போட்டுக்கோங்க. இங்கேயும் ஃபஸ்ட் நம்பர் 1 தான், 1 டிவைட் பண்ணால் எதுவுமே மாறாது. அப்போ இங்கேயும் பி, இங்கேயும் பி. அப்போ பி மைனஸ் 7 பி ப்ளஸ் 2 இதான் உங்களோட ஃபேக்டர். இந்த கடைசி டேர்ம் பாருங்கள், பி ஸ்கொயர்ட் மைனஸ் 49 அப்படின்னு இருக்குது. பி ஸ்கொயர்ட் மைனஸ் 49ல ரெண்டு டேர்ம் தான் இருக்குது. இதை எப்படி எழுதணும்னா, பி ஸ்கொயர்ட் மைனஸ் 7 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இது வந்து நார்மலாக உங்களோட ஃபார்முலா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குது. பாருங்கள், ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்னா அது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதுவோம்ல, அதே டேர்மில் இங்கே பி ஸ்கொயர்ட் மைனஸ் 7 ஸ்கொயர்டுன்னு இருந்துச்சுன்னா b ப்ளஸ் 7 b மைனஸ் 7 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது நாலையுமே நம்ம இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இப்போ எடுத்து கொஸ்டினில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேலே இருந்த நியூமரேட்டருக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஃபேக்டர் என்ன, b ப்ளஸ் 7ம் b மைனஸ் 4ம் கிடச்சிருக்கு. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிட்டு சப்ஸ்டியூட் இன் 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அந்த வேல்யூவெல்லாம் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த நியூமரேட்டருக்கு நம்மளுக்கு கிடைச்சது b ப்ளஸ் 7 b மைனஸ் 4. ஸோ b ப்ளஸ் 7 இன்ட்டு b மைனஸ் 4 டிவைடட் பை இந்த டினாமினேட்டருக்கு நம்மளுக்கு கிடைச்சது b ப்ளஸ் 2 b ப்ளஸ் 2. அப்போ இங்கே பி ப்ளஸ் 2 பி ப்ளஸ் 2 மல்டிபிள் பை இங்கே நியூமரேட்டருக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குது பி மைனஸ் 7 பி ப்ளஸ் 2 பி மைனஸ் 7 பி ப்ளஸ் 2 டிவைடட் பை பி ஸ்கொயர் மைனஸ் 49க்கு நம்மளுக்கு பி ப்ளஸ் 7 பி மைனஸ் 7 கிடச்சிருக்கு. பி ப்ளஸ் 7 பி மைனஸ் 7 இப்படி எழுதிக்கணும். எழுதிட்டு ஸோ ஒரே மாதிரியாக இருக்கிற டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பி ப்ளஸ் 7 இருக்குது, இங்கேயும் பி ப்ளஸ் 7 இருக்குது, கேன்சல். இங்கே பி ப்ளஸ் 2 இருக்குது, இங்கேயும் பி ப்ளஸ் 2 இருக்குது, கேன்சல். b மைனஸ் 7 b மைனஸ் 7 கேன்சல். அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் பார்த்தா நியூமரேட்டரில் b மைனஸ் 4 மட்டும் இருக்குது, டினாமினேட்டரில் b ப்ளஸ் 2 மட்டும் இருக்குது. அப்போ இதுதான் உங்களோட கரெக்டான சிம்பிளிஃபிகேஷனோட வேல்யூ.
நெக்ஸ்ட் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் பார்க்க போகிறோம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம் அண்ட் என் இஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். அப்படி பாலினாமியல் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த கொடுத்துருக்க டேர்ம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் இந்த எம் என்னோட வேல்யூ என்னன்றதான் உங்களோட க்வெஸ்சன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு லாங் டிவிஷன் போடுவோம், அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க டேர்மில் பவர் 4, பவர் 3, பவர் 2, பவர் 1 கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அரேஞ்ச் ஆகலைன்னா அரேஞ்ச் பண்ணிவிட்டு சம்மர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நடுவில் ஏதாவது டேர்ம் மிஸ் ஆயிருந்தால் அந்த டேர்மை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த க்வெஸ்சனில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ 1x^4 மைனஸ் 8x³ ப்ளஸ் mx² ப்ளஸ் nx ப்ளஸ் 16 இதான் உங்களோட க்வெஸ்சன். இப்போ இது பாருங்கள், இது வந்து ஸ்கொயர் ரூட் டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு 1 இருக்கா, இங்கே என்ன நம்பர் எழுதுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கேயும் எழுதணும். இப்போ 1 வரணும்னா 1 ones are 1 வரும். ஸோ 1 போட்டுக்கலாம். x^4 வேணும்ல, x^4 ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுங்கள். அப்போ x² கிடைக்குமா? இங்கேயும் x² போடுங்க, இங்கேயும் x² போடுங்க. x² × x² × x^4 ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணல, 2 + 2 = 4 தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா மல்டிபிள் பண்ணும்போது பவர்ஸ் ஆட் ஆகும். x² × x² × x^4 தான். இங்கே என்ன டேர்ம்ஸ் எழுதியிருக்கோமோ அதை மல்டிபிள் பண்ணி 1 ones are 1 x^4 எழுதிட்டோம். ஸோ இங்கே சிம்பிள் மாற்றிட்டு மைனஸ் பண்ணிடலாம். அப்போ ப்ளஸ் x^4 மைனஸ் x^4 என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். இது இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் இறக்கணும். எப்போவுமே அடுத்த டேர்ம் இறக்கும் போது 2 டேர்ம் இறக்குங்க. ஸோ இதுவும் இதுவும் சேர்த்து இறக்கணும். ப்ளஸ் mx² இறக்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே டேர்ம்ஸ் எழுதணும். ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரை கொண்டுட்டு வர பார்க்கணும். ஸோ அதே நம்பரை கொண்டு வர போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இங்கே மேலே என்ன டேர்ம்ஸ் எழுதியிருக்கோமோ அதை 2 ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 ones are 2 அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இங்கே 2x² ஸ்டார்ட் பண்ணிக்கணும். எல்லா சமக்கும் 2 தான், 2 ones are 2 இந்த x² இருக்குது. இப்போ 2x² என்ன மல்டிபிள் பண்ணால் 8x³ வரும்னு கண்டுபிடிக்கணும். நம்மளோட ஏம் இந்த ஃபஸ்ட்டு டேர்மை கேன்சல் பண்ணோம், அவ்வளோதான். இங்கே மைனஸ் இருக்கா? ஸோ கண்டிப்பாக இங்கே 2 கூட மைனஸ் போட்டுருங்க. 8 வரணும்னா 2 கூட 4 மல்டிபிள் பண்ணால் தான் 8 வரும். 2 4s are 8, மைனஸ் 8 வேணுன்றதுனால இங்கே -4 நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு யோசிங்க. x³ வேணுமா? இங்கே x² இருக்குது. x² என்ன மல்டிபிள் பண்ணால் x³ வரும், x^1 மல்டிபிள் பண்ணால் வரும். x^2 x^1 x^3 கிடைக்கும். அதனால் இங்கே 4x நம்ம எழுதுகிறோம். இங்கே என்ன டேர்ம் எழுதுறீங்களோ அதை அப்படியே இங்கேயும் எழுதிக்கோங்க, -4x எழுதியாச்சு. இப்போ புதுசாக எழுதின டேர்மை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணும். 4 2s are 8, ஸோ -8x³. இங்கே -(-) 4 4s are 16, x × x² இப்படி எழுதிக்கணும். எழுதிட்டு எப்போவுமே டேர்ம்ஸ் எழுதுனதுக்கப்புறம் மைனஸ் தான் பண்ணணும் டிவிஷனில், அதனால சிம்பிள் மாற்றணும். இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு. இப்போ இங்கே எம் -16 x² காமனாக இருக்குது, அதை நம்ம வெளில எடுத்துகிட்டு m − 16 x² எழுதிக்கலாம். இப்போ அடுத்த ரெண்டு டேர்ம் இறக்க போகிறோம். ஸோ இங்கே nx, இங்கே அடுத்த டேர்ம் +16, ரெண்டு டேர்மாக தான் இறக்கணும். ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் டிவிஷன். ஸோ இங்கே எழுதியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே இப்போ கோஷன்ட் இறக்க போகிறோம். மேலே 2 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 ones are 2x², 2 4s are 8x எழுதியாச்சு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இந்த நம்பர் நமக்கு தெரியாதே மேம், இது எப்படி நம்ம கொண்டுட்டு வர்றது அப்படின்னா, அதோட ஹிண்ட்டு தான் இந்த லாஸ்ட் நம்பர். இங்கே நம்மளுக்கு 16 வேணும் அப்படின்னா இங்கேயும் 4 போட்டு அங்கேயும் 4 போட்டிருக்கணும். அப்போ தான் 4 4s இங்கே 16 முடியும். ஸோ +16 கிடச்சிருக்கா உங்களுக்கு? அப்போ கண்டிப்பாக இங்கேயும் +4, இங்கேயும் +4 போட்டிருக்கணும். அப்போ தான் இங்கே 4 4s 16 வரும். ஏன்னா க்வெஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், அதோட ரிமைண்டர் 0 தான் அர்த்தம். இப்போ பாருங்கள், இங்கே 4 இருக்கு. 4 2s are 8x², இங்கே 4 இருக்குது, இங்கே -8 இருக்குது. 4 8s are 32, மைனஸ் இருக்கிறதுனால -32x, 4 4s are 16 அப்படின்னு எழுதிட்டு இங்கே டினாமினேட்டரில் 0 போட்டுற வேண்டியது தான், சிம்பிள். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க இந்த கிவன் டேர்ம் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு. இப்போ பாருங்கள், இந்த +6 + 6 ஒரே மாதிரி இருக்கா? அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ என்னோட வேல்யூ வந்து கண்டிப்பாக -32 தான். n இஸ் ஈக்குவல் டு -32 எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த எம் -16 வந்து கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், 8 தான் இருந்திருக்கணும். -16 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் +16 ஆகும். அப்போ 8 + 16 எழுதிட்டு ஆட் பண்ணால் 24 கிடைக்குது. ஸோ இது எம்ஸ் ஈக்குவல் டு 24 கிடச்சிச்சு. ஸோ ஃபைண்ட் எம்என்ஏன்னு தான் உங்களோட ஆன்சர் இங்கே வந்துச்சு. ஸோ சில ஸ்கூலில் வந்து இதை இப்படி கூட நம்ம எழுதலாம், ஆனால் ஸ்கூலில் வந்து எனக்கு இப்படி டீச் பண்ணல மேம் அப்படின்னா இது என்ன திரும்ப பண்ணுவாங்க, இங்கே முதல்ல சைனை மாற்ற சொல்லிவிடுவாங்க. சைனை மாற்றிட்டு இதை ஆட் பண்ணால் 0 வரணும் அப்படின்றதான் மீனிங்.
அப்போ ப்ளஸ் என்னும் ப்ளஸ் 32 ஜீரோ வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ என் ப்ளஸ் 32 ஈக்குவல் ஜீரோன்னு எழுதிட்டு ப்ளஸ் 32 அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் 32 இப்படி கூட எழுதிக்கலாம் நம்ம. அதே மாதிரி எம் மைனஸ் 16 மைனஸ் 8 ஈக்குவல் ஜீரோன்னு எழுதி எல்லா டேர்ம்ஸையும் அந்த பக்கம் கொண்டு போனாலும் நமக்கு 24 ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ எந்த மெத்தட் ஈஸியோ நீங்கள் அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். இதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு கல்விக்கன் டிஎன் சிலபஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ளைக்கர் வீடியோ. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.